தலகோனும் இளங்காத்து செய்தி கொண்டு வரும், மரமாகும் எதையெல்லாம் வாழ சொல்லித்தரும். கலங்காத கலங்காத நீயும் நெஞ்சுக்குள்ள, இருளாத விடியாத நானும் இங்கு இல்ல. ரொம்ப பக்கந்தா பக்கந்தா நிழல் நிக்குதே நிக்குதே, ரொம்ப பக்கந்தா பக்கந்தா நிழல் நிக்குதே நிக்குதே. உன்ன நம்பி நீ முன்ன போகையில பாத உண்டாகும், நிக்காம முன்னேறு அன்பால நீ கை சேரு கை சேரு. Like a dream come moment for me. Nice. நல்லா இருக்கு. என்ன நிஜமா இந்த பாட்டு கேட்கல அந்த எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டிங்கா இருக்கும். Thank you. நம்ம எல்லாருக்குமே தான் வந்து நம்ம பாட்டுங்கிற மாதிரி இல்லாம அது மக்களோட களத்துக்கு போயிடுச்சுன்னா அது பொது விஷயமா நானும் போய் பார்க்குறேன். ஸோ வெரி ஹாப்பி. ஏன்னா மியூசிக்னா பொதுவாக நம்ம லவ் சாங்ஸ் பண்ணோம், ஹார்ட் பிரேக் இப்படின்னே இருக்கிற காலத்தில் இந்த மாதிரி வந்து ஒரு பேசிக்கான ஹியூமன் ஃபவுண்டேஷன் ரிலேட்டட் ஃபிலாசபி இது ரொம்ப தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். இப்போ உலகம் ஆக்சுவலாக ஹீல் தான் ஆகணும். உலகத்தில் இப்போ பெரிய அச்சீவர்ஸ் தேவையில்லை, சாதனைகள்லாம் நிறைய பண்ணி பண்ணி அது போர் தான் அடிக்குது. இப்போ அதனால ஹியூமன் பீங்ஸாக எப்படி சேர்ந்து ஒன்றா ஒத்துமையாக இருக்கிறது அதுதான் பெரிய சவால். மனித குடும்பம் எவ்வளோ ஹீல் ஆகுதுங்கிறது தான் உலகத்துடைய ஃப்யூச்சரை தீர்மானிக்கும். அந்த அதுக்கான பண்ண பாட்டு தான். Thank you so much. என்னோட ஃபீல் ஆயிட்டேன் அவங்க ஆல்டா. சரி சரி ஓகே. ஆனா எப்படி சார் அந்த பாட்டு உருவாச்சு? அந்த பாட்டு எப்படி உருவாச்சுன்னா ஆக்சுவலா வந்து ஜெய்பீம் படமே வந்து ஒரு பெரிய சேலஞ்சிங் ஃபிலிம் தான். ஏன்னா வந்து ஆக்சுவலா உண்மையை சொல்ல போனா அதுல படம் வந்து ஒரு நம்மளை அன்செட்டில் பண்ணக்கூடிய, நம்மளுடைய ஆன்மா உலுக்கி பார்க்கக்கூடிய படம் அப்படின்னா ஆப்வியஸா ரொம்ப இன்டென்ஸா இருக்கும். ஸோ சும்மா ஒரு மனதை வருடக்கூடிய பாடல்னா சும்மா ஒரு சீசியான நல்ல டியூனை மட்டுமே போடுறதுனால அதை நியாயப்படுத்த முடியாது அந்த படத்தை. ஸோ ஆறுதல் கொடுக்கணும், அதுக்கு இருக்க வார்த்தை, அதோட ஆர்கெஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாத்துலேயுமே ரொம்ப. ஸோ இதுதான் ஸோ இப்போ ஒரு பாட்டுன்னா எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி பாடுறது ஒன்று. பட் அந்த பாட்டை வந்து நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக பயன்படுத்தணும்னா அதுக்கு நம்ம சின்ன சின்ன விஷயத்துக்குள்ளே போகணும். ஸோ டியூனாகவே வந்து அது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டியூனாக இருக்க வேண்டிய கட்டாயம் இருந்தது. சரணம்லாம் கேட்டிங்கன்னா முடிகிற இடம்லாம் எங்கெங்கெல்லாம் போயிட்டு வரும். ஸோ கிராஃப்டாகவும் அது ஒர்க் ஆகணும். ரெண்டாவது கிராஃப்டாக ஒர்க் ஆகும்போது என்ன ஆகிடும்னா ரொம்ப ஒரு புத்திசாலித்தனமான அறிவுபூர்வமான விஷயமா மட்டுமே நின்றுடும், அதில் உணர்ச்சியை கடத்த முடியாது. ஸோ அண்ட் அந்த பாட்டு வர இடமுமே ஆறுதலை தரக்கூடிய விஷயமா இருக்கணும். ஆனால் ஆறுதல் கிடைக்குமோ கிடைக்காதோங்கிற கன்ஃபியூஷன். ஆக்சுவலாக அந்த பாட்டுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக நான் ஒரு மீட்டராக பார்க்கணும்னா இப்போ ஜானர்னு சொல்லுவீங்கள்ல அந்த மாதிரி கண்ணே கலைமானே பாட்டு, அந்த பாட்டு அப்படியே இதமாக இருக்கும் கேட்டால். ஆனால் அந்த பாட்டில் ஏதோ ஒரு சாரோ இருக்கும், ரொம்ப பிட்டர் ஸ்வீட்டாக இருக்கும் டு பி ஆனஸ்ட். அதுதான் கரெக்ட் வே டு சே இட் நினைக்கிறேன். இந்த பிட்டர் ஸ்வீட்டான விஷயத்தை பண்ணுறது தான் ரொம்ப சேலஞ்சிங். ஸோ அந்த பாட்டை பண்ணும்போது நான் ஒரு பல்லவி டியூன் மட்டும்தான் பண்ணி வச்சுருந்தேன். சும்மா நான் ஏதாவது டியூன் பண்ணாலும் சும்மா அனுப்புவேன் ஞானவேல் சாருக்கு. அது ரொம்ப டெமோக்ராட்டிக் ப்ராசஸ். அவரும் சும்மா அனுப்பி விடுங்க கேட்குறேன் அப்படின்னு சொல்லுவார், பிடிக்கும்னு சொல்லுவார், இது வந்து நல்லா இருக்குது பட் நம்ம வேறு ஏதாவது எனக்கு சும்மா கொடுங்க அப்படின்னு. அவர் என்ன பண்ணுவா பண்ண மாட்டார் அப்படின்னா இந்த டியூனை இப்படி மாற்ற அப்படி மாற்றுன்னு சொல்லாமல் வேறு ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்லுவார். இதை வச்சுப்போம் வேறு ஏதாவது கொடுங்கன்னு சொல்லும்போது நம்மளுக்குமே நிறைய கொடுக்குற ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இந்த பாட்டை பண்ணோடனே இந்த பல்லவி பண்ணி முடித்தோடனே அவரே சொன்னார், இந்த மாதிரி ஒரு சரணம் பண்ணி அனுப்புறீங்களான்னு இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு. நான் இன்னும் சில டியூன்ஸ் அமைச்சிருந்தேன், அவர் இது ரொம்ப பிடிச்சது. ஸோ அந்த நீலவண்ண கூரை இல்லாத நிலமிங்க இது மட்டும் வார்த்தையே இல்லை முதல்ல, சும்மா இதில் கூட சொதோ டம்மிலாம் போட்டு பாடி அமைச்சேன். ஸோ அதை எழுதுறது ரொம்ப ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டிங் திங்காக இருந்தது. ஏன்னா வந்து அந்த மீதி இருள் நீ கடந்தால் காலை ஒளி வாசல் வரும், தோளில் நம்மை ஏந்தி கொள்ளும் நமக்கான நாள் வரும். Black Sheep Tondora. Watch it only on BSLU.